கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் ஒரு அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா ஒயில்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக சுரேஷ் தாத்தா மற்றும் கேபிஒய் சதீஷ் அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தோம், அதாவது கேபிஒய் சதீஷ்க்கு செமையான ஒரு வரவேற்பை வந்து கொடுத்துருந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே. அதாவது அவங்கள வந்துட்டு பயங்கரமாக ரேக் பண்ணுற மாதிரி தான் எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் தாமரை செல்வி வந்துட்டு இப்போது சதீஷ்கிட்ட வந்துட்டு ஒரு மிரட்டலான தோணியில் பயங்கரமாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. ஆக்சுவலாக பிக்பாஸ் லைவில் வந்த விஷயங்களில் தாமரை செல்வி சதீஷ்கிட்ட பேசும்பொழுது, இங்கே பார் தம்பி, இங்கே வந்தனா நீ வந்துட்டு என்னைய நாமினேட் பண்ணக்கூடாது, என்னுடைய பேரை நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. முக்கியமாக இந்த வாரம் நீ வந்துட்டு நாமினேஷனில் வரமாட்டே, நாங்கள் உன் பேரை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னுடைய பேரையுமே நீ சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து மிரட்டியிருக்காங்களாம். ஆக்சுவலாக தாமரை செல்வி அவர்கள் வந்துட்டு எவிக்ஷனுக்காக பயப்பட தேவையே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். நாமினேஷனில் வந்தாலும் மக்கள் வந்துட்டு அவங்கள காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தாமரை செல்வி நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, சீசன் ஃபைவ்ல ஒயிட் கார்டு என்ட்ரி மூலியமாக வந்த அமீர் வந்துட்டு தாமரை செல்விக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் நிறையா கேள்விகள் கேட்டு தாமரை செல்வியை வந்துட்டு பயங்கரமாக அக்யூஸ் பண்ணார். அதே மாதிரி இந்த பையனும் பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன பயம் தாமரை மனசில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நாமினேஷனில் தன்னுடைய பேரை மற்றவங்க யாருமே வந்துட்டு பெருசாக சொல்லலை. ஆனால் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்துட்டு சொன்னாலும் தன்னுடைய பேர் வந்துட்டு வருது. இதோடு சேர்ந்து ஸ்ட்ராங்காக இந்த பையனுமே வந்து சொல்லிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய பேர் வந்துட்டு நாமினேஷனில் வந்துடும், அதை தடுக்கணும். இல்லாட்டி அந்த பையனை வந்துட்டு நம்மளுடைய பேரை சொல்ல வைக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தாமரை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் தெரிய வருது. தாமரை செல்வி அவர்கள் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் இப்போ இந்த நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சிகளையும் அவங்க இறங்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்து டைட்டில் வின் பண்ணுறோமோ இல்லையோ கடைசி வாரம் இருந்துட்டு போகணும் அப்படின்றது அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சீசன் ஃபைவ்லேயே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த இதுலேயுமே வந்துட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ தாமரை செல்வி அவர்களுக்கு இது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சூப்பரான சான்ஸ் அப்படின்னாலும், இந்த மாதிரி புதுசாக வந்தவங்களை வந்துட்டு ரேக் பண்ணுறது, மிரட்டுறது, நாமினேஷனில் என்னுடைய பேரை சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறது வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கொண்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் மக்கள் வந்துட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒயில்ட் கார்டு என்ட்ரி மூலமாக வந்திருக்கக்கூடிய சதீஷ் அவர்கள் வந்துட்டு தாமரை பேரை சொல்வாரோ சொல்லலையோ, ஆனால் என்னுடைய பேர் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதுனால தாமரை செல்வி இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷனில் அவங்களுடைய பேரை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தாமரை செல்விக்கு பயந்துட்டு கூட வரக்கூடிய நாமினேஷனில் அவங்களுடைய பேரை சொல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, தாமரை சொன்னதுக்கு எதிராக நிற்கிறாரா இல்லையா அப்படின்றதை எல்லாம் போக போக பொறுத்திருந்து பார்க்கலாம். தாமரை பேசுனது கரெக்டாக நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.